الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقال تعالى ولا تحسبن الذين قتلوا في سبيل الله امواتا بل احياء عند ربهم يرزقون இது சூரா ஆல் இம்ரானுடைய 169வது ஆயத். இதுக்கு முன்னால் ஆயத்துக்களில் முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதானவங்கள் சம்பந்தமாக முனாஃபிக்கீன்கள் சொன்னாங்க, இவங்க எங்களோட கூட இருந்தன்னு சொன்னால் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க என்று சொன்னாங்க. அல்லாஹு தஆலா அதுக்கு மறுப்பு ஏற்கனவே உள்ள ஆயத்திலே வந்திருக்குது. குல் ஃபத்ரவு அன் அன்ஃபுசிக்குல் மௌத் இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையிலே உண்மை சொல்லக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க எங்களுக்கு வழிபட்டிருந்த மூத்தாக இருக்க மாட்டாங்கண்டு. நீங்கள் என்ன கூட மூத்து உங்களுக்கு வரக்கூடிய மூத்தை நீங்கள் தடுத்து காட்டுங்க பார்ப்போம், நீ எங்கள் உங்களோட வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய மூத்து வந்து ஏற்றிடும். அதனால் அல்லாஹுடைய பாதையில் போய் இவங்க யுத்தம் செஞ்சதுனால தீனுக்கு அவண்டி பாடுபட்டதுனால அங்கே அவங்க ஷஹீதாகினா அவங்க பாக்கியசாலிகள். இதே மூத்து உங்களுக்கு உங்களோட வீட்டில் வந்தாலும் உங்களுக்கு அந்த ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்காது. அவர்கள் பாக்கியசாலிகள். அவர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய மூத்தை அல்லாஹுடைய பாதையில் அடைந்து கொண்டார்கள் என்று சொல்லிட்டு இங்கே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நபியே நீங்கள் யாரும் நினைக்க வானம் அல்ல, உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஹ்சபன் அல்லதி நுக்குத்திலு ஃபி சபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்கள் ஷஹீதானவர்களை பற்றி நீங்கள் அவர்கள் மூத்தாகிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. பல்லஹ்யா உன் இந்த ரொப்பிகிம் யூர் ஜக்கூன், மாறாக அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள், உயிரோடு இருக்கின்றார்கள், தன்னோட ரப்பிடத்தில் உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. அப்போ ஷுஹதாக்கள் உலகத்துடைய அமைப்பில் அவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் கூட அவங்களோட உருவகங்கள் உயிரோடு தான் இருக்குது, அவங்களோட உயிர்கள் உயிரோடு தான் இருக்குது. ஹையத்துன் மர்சூக்கத்துன் ஃபி தாரில் கரார், நிரந்தரமாக வாழக்கூடிய மர்மையில் சொர்க்கத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஹசரத் அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு தன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கிறாங்க. இந்த சனதுடைய தொடர்பு அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு தன்ஹு அவர்கள் வரையும் போகுது. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில சஹாபாக்கள் பீரே மவுனா என்ற பகுதிக்கு அனுப்பப்பட்டாங்க. அந்த சஹாபாக்கள் எண்ணிக்கை அவங்க சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரியலை, 40 அல்லது 70 பேர் இருந்தாங்க. சில ரிவாயத்தில் வருது இவங்கெல்லாம் குர்ஆனை மனநமிட்ட ஹாஃபிஸுகள், அப்படியான சஹாபாக்கள் அவங்க. இவங்க போன நேரத்தில் ஒரு இடத்துக்கு போய் தங்கினாங்க. அவங்கள ஆமீர் இப்னு துஃபைல் ஜாஃபரி என்பவனுடைய அவங்களுடைய குடியிருப்புக்கு பக்கத்தில் போய் தங்கினாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள், அந்த போன சஹாபாக்கள் அவங்க ஒரு குகையொன்று லைக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் மலை மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் தான் தங்கியிருந்தாங்க. அப்போ அந்த நேரம் அவர்கள் ஒருத்தர் சொன்னார், மில்ஹான் ரதியல்லாஹு தலனும் அபு மில்ஹான் அன்சாரி ரதியல்லாஹு தலம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அவர்கள்ட்ட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய தூதுத்துவத்தை மெசேஜை நான் ஒப்படைக்கிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க போனாங்க. போய் அவங்களுடைய அந்த வீடுகளுக்கு முன்னாடி வந்து கால் முட்டங்கால் உட்கார்ந்து கொண்டு அவங்க சொன்னாங்க, ஏ இந்த பீரே மவுனாவை சேர்ந்த மக்களே, நான் ரசூலுல்லாஹ்வுடைய தூதுவராக இடத்துல வந்திருக்கிறேன், இன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹு தேர் வணக்கத்துக்குரிய நான் யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலி, எனவே நீங்களும் அல்லாஹை கொண்டு அவளோட ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தன் வெளியாகி வந்தான். அவன் வந்து சின்ன ஈட்டியால் அவங்களுடைய முதுகு அந்த விழாப்புறத்திலேருந்து குத்தினான். அது அடுத்த பகுதியால் வெளியாகிச்சது, அவங்க கீழே விழுந்தாங்க. விழும் பொழுது அல்லாஹு அக்பர் ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பி மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்றுட்டேன் என்று சொல்லி அவங்க அப்படியே ஷஹீதாகினாங்க. உண்மையிலே சஹாபாக்களுடைய உயர்ந்த ஒரு
பேராசை, ஒரு சந்தோஷம், ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. நாங்கள் அல்லாஹுடைய பாதையில் உயிரை கொடுக்கணும். உயிரை கொடுப்பதை அவங்க பெருமையாக நினைச்சாங்க, பாக்கியமாக நினைச்சாங்க. சில சந்தர்ப்பங்களில் இவங்களுடைய இந்த வார்த்தைகளை பார்த்து காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு கூட வந்தாங்க. ஆமீர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இதே யுத்தத்தில் அல்ல இன்னொரு யுத்தத்தில் அவங்க ஷஹீதாகும் பொழுது ஃபுஸ்து வரப்பில் காபா என்று சொல்லி காபாவுடைய ரப்பி மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்றுட்டேன் என்று ஷஹீதாகிறாங்க. இதை பார்த்து அவரை கொலை செய்தவன் கேட்குறான் தன்னுடைய நண்பன்கிட்ட, இவர் என்னது, நான் தானே அவரை கொலை செஞ்சேன், இதன் மூலமாக நான் தானே வெற்றி அடைஞ்சேன், ஆனால் இவர் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் என்று சொல்லிட்டு மூத்தாகினார் என்று சொன்னும் பொழுது அவர் சொன்னார், அவரே காபாவுடைய ரப்பிமே சத்தியமாக வெற்றி அடைஞ்ச என்று சொன்னது சொர்க்கத்துடைய வெற்றி, அவரை நீ அடைஞ்ச வெற்றி அல்ல, அதுதான் உண்மையான வெற்றி என்று சொன்ன நேரம் அவன் இஸ்லாத்துக்கு வந்தான். சகோதர பிரியார்களே, இது சஹாபாவுடைய ஜஸ்பா, உணர்ச்சி, உணர்வு, ஒரு அவங்களோட ஆசை என்னென்றால் அல்லாஹோட தீனுக்காக வந்து தியாகம் செய்யணும், உயிரை கொடுக்கணும். அல்ஹம்துலில்லா இந்த அபு மில்ஹான் ரதி அல்லாஹு தலானுஹு ஷஹீத் ஆகிறாங்க. இது அவங்க அடைஞ்ச பெரும் பாக்கியம். அதுக்கு பிறகு அவங்க அவர் வந்த அடையாளத்தை வச்சு காலெட்டுக்களை பின்பற்றி போய் தேடி போனானுங்க. போய் அந்த குகையில் இருந்த நண்பர்களையும் பிடிச்சி எல்லாரையும் ஆமீர் இப்னு துஃபைலும் அவனுடைய நண்பர்களும் கொலை செஞ்சாங்க. இவங்கெல்லாம் ஷஹீத் ஆகிட்டாங்க. இன்னொரு ரிவாயத்தில் போய் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரிவாயத் செய்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹு தஆலா இவர்களுடைய விஷயத்தில் குர்ஆன் ஆயத்துண்டே இறக்கியிருந்தான். بلغوا أن قومنا أننا قد لقينا ربنا فرضي عنا ورضينا عنه என்ற ஆயத்து இறங்கப்பட்டுச்சு. இவங்க சம்பந்தமாக அந்த ஆயத்து பல காலம் ஓதப்பட்டு கொண்டிருந்தது, அதுக்கு பிறகு மன்சூகாக்கப்பட்டு உயர்த்தப்பட்டுட்டது என்று சொல்கிறாங்க. ஹைர் அந்த ஆயத்து எடுக்கப்பட்டுட்டு, ஆனால் இந்த ஆயத்து இருக்குது, இப்போ ஓத காட்டப்பட்ட ஆயத்து, வலா தஹ்சபன் அல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யா உன் ரப்பிஹிம் யுர்ஸகூன் என்ற ஆயத்து, அது இவங்க சம்பந்தமாக இறக்கப்பட்டது. இவர்கள் அல்லாஹுடைய பாதையில் உயிர் நீக்கம் செய்யப்பட்டாங்க, இவங்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டது, கொலை செய்யப்பட்டது. ஆனால் இவங்க மூத்தானவங்க நினைக்காதீங்க, பல் ஹயா உனிந்த ரப்பிஹிம், இவங்க உயிரோடு இருக்கிறாங்க ரப்பிடத்தில், இவர்களுக்குள்ள ரிஸ்க் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சஹி முஸ்லீமில் பதிவு செய்கிறாங்க. எங்கள் நாங்கள் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஹதரத் அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தன்னுடைய மாணவர், அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாவிடத்தில் இந்த ஹதரத் அப்துல்லா ரதி அல்லாஹ் தன்னிடத்தில் இந்த ஆயத்து சம்பந்தமாக நாங்கள் கேட்டோம், வல்லா தஹ்சபன் அல்லதீன குத்திலு சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள், அவங்க மூத்தானவங்க நினைக்காதீங்க, உயிரோடு இருக்கிறாங்க, அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிற இந்த விஷயத்தை அதனுடைய அர்த்தம் என்று கேட்டினர்னு சொன்னாங்க. இது சம்பந்தமாக நாங்களும் அல்லாஹுடைய ரசூல் இடத்துல கேட்டோம், ரசூல் இடத்துல விசாரித்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்வாஹுஹும் ஃபி ஜௌஃபி தைரின் ஹுதரின், அந்த ஷஹீதருடைய உயிர்கள் இருக்குதே, இது பச்சையான பறவைகளுடைய வயிற்றுக்குள்ளால் இருக்கின்றது, அதே அருஷு கீழே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விளக்குகள் போன்ற விளக்குகளில் அது தங்கியிருக்கும், அது சொர்க்கத்துடைய பூங்கால மரங்களில் மேய்ஞ்சி திரியும், சொர்க்கத்துடைய பழங்களை சாப்பிடும், ஆறுகள் இந்த தண்ணீர் குடிக்கும், விரும்பின மாதிரி சுற்றி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு திரும்ப அந்த அந்த தொங்கி கொண்டிருக்கக்கூடிய விளக்குகளில் கூடும் மாதிரி அதில் வந்து அவங்க உட்கார்ந்து கொள்ளும். இந்த செய்தியை இதை பார்த்துட்டு அல்லாஹு தஆலா அவர்கள் எட்டி பார்த்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹல் தஷ்தஹூன ஷேயன், நீங்கள் ஏதாவது ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு நான் தாரேன்னு அல்லாஹ் கேட்குறான். அவங்க சொல்றாங்க, ஐயோ ஷே நஷ்டஹி வனஹனு நஸ்ரஹு மின ஜன்ன ஹைசு ஷேனா, யா அல்லாஹ் நாங்கள் என்னத்தான் ஆசைப்படுறது, எனக்கு என்ன தேவை இருக்குது, இன்னைக்கு சொர்க்கத்தில் வேண்டிய இடத்துக்கு நாங்கள் பறந்து தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம், சொர்க்கத்தில் உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அதனுடைய பானங்களை உயர்ந்த உயர்ந்த பானங்களை குடிச்சு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹு தஆலா அப்படியே விட்டுட்டான். இப்போ திரும்ப இன்னொரு சந்தர்ப்பத்தை நல்லா கேட்டான், மூணாவது தடவையும் கேட்டான். இவர்கள் ஒவ்வொரு தடவையும் இதே பதில தான் சொன்னாங்க. இப்போ மூன்றாவது தடவை கேட்ட நேரம் அவன் சொன்னாங்க, எங்களை விடுற மாதிரி இல்லை, இந்த கேள்வி எங்களை கேட்டுக்கொண்டு தானே எல்லாம் கேட்பான், அதனால் அவங்க சொன்னாங்க, யாரோ நுரீதன் துரத் அர்வாஹுனா ஃபியா ஜிசாதினா,
அல்லது அந்த தருத்த அருவாஹனாஃபியா ஜிசாதினா, யா அல்லாஹ் எங்களோட ரூஹங்களை எங்களை திருப்பி எனக்கு எங்களோட உடம்புகள் என் பக்கம் திருப்பி விடு. ஹத்தா நுக்கத்தலஃபி சபீரிக்க மர்ரத்த நுஹ்ரா, நாங்கள் இன்னொரு தடவனுடைய பாதையில் போய் உயிர் தியாகம் செய்யணும், கொலை செய்யப்படணும், ஷஹீதாகணும், அதனால் எங்களை உயிரை திரும்ப உடம்புல கொடு என்று கேட்குறாங்க. ஏனென்று சொன்னால் அவங்க அடைஞ்ச பாக்கியம் இருக்கிறது அந்தஸ்து, அல்லாஹிடத்தில் அவங்களுக்கு கிடைச்ச உயர்ந்த அந்தஸ்தை வச்சு அவங்க உலகத்தில் போய் சம்பாதிக்கவோ, காசு பணத்தை தேடவோ, வீடு கட்டவோ, வேறு திருமணங்களை முடித்து கொடுக்கவோ அந்த ஆசையில் கேட்க மாட்டாங்க. நாங்கள் எங்களை உயிரை திருப்பி கொடு, நாங்கள் போய் உலகத்தில் உயிர் தியாகம் செஞ்சு ஷஹீதாகிட்டு வாரோம் என்று கேட்பாங்க. இப்போ அல்லாஹத்தில் பார்த்த நேரம் இவங்களுக்கு வேற எந்த தேவையும் இல்லைன்னு சொல்லி அப்படியே எல்லாம் விட்டுடுவான். இது எதுக்கு அல்லாஹத்தில் அனைத்தையும் அறிஞ்சவன் இருந்தால் அல்லாஹத்தில் ஏன் அவங்க இடத்த போய் கேட்டான்னு சொன்னால், ஷஹீதுடைய அந்தஸ்தையும் அவங்க ஷஹாதத்துடைய அந்தஸ்து, ஷஹாதத்துடைய பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை உம்மத்துக்கு படித்து கொடுக்கறதுக்காண்டி தான் அல்லாஹத்தால் அவர் இடத்துல இந்த கேள்வியை கேட்டான். இதே மாதிரி இன்னொரு வாயத்தில் அனஸ்ரதி அல்லாஹத்தாலானு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு உயிரும் மூத்தாகி அல்லாஹிடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்து ஒன்று கிடைக்குது என்று சொன்னால், அவங்க சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று அவர்களுக்கு கிடைக்குது என்று சொன்னால் அவங்க திரும்ப உலகத்துக்கு வாரதை ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு கிடைச்ச உலகத்துக்கு வந்த நோக்கம் பூர்த்தி ஆகிட்டது, சொர்க்கத்தை அடையணும், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையணும், அது கிடைச்சிட்டது, அதனால் திரும்பதுக்கு உலகத்துக்கு வரணும் அந்த ஆசை யாருக்குமே வராது. ஆனால் இல்லை, ஷஹீத், ஷஹீதை தவிர, அல்லாட தீனுக்காக வந்து உயிரை கொடுத்தவர்களை தவிர, அவங்க ஃபைன்னஹு யஸ்ருஹு எர்ஜியலா துன்யா ஃபயுக்தல மர்ரத்தன் உஹ்ரா மிம்மா யரா மின் ஃபத்லி ஷஹாதா. அவர்கள் ஷஹீதிக்கிறாங்களே, அவங்க ஆசைப்படுவாங்க உலகத்துக்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டும், உலகத்துக்கு வந்து திரும்ப உயிர் அவர்களை தியாகம் செஞ்சு ஷஹீதாகணும், இதன் மூலமாக உயர்ந்த ஷஹாதத்துடைய பாக்கியம் திரும்ப கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்ற ஷஹாதத்துடைய சிறப்பு எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை அவங்க கண்டதினால, கண்ணால் காணுவாங்க, அதனால் அவங்க ஆசைப்படுவாங்க. இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு கண்ணால் காணவும் இல்லை, அதை பற்றி நம்பிக்கையும் இல்லாததுனால நாங்கள் இன்றைக்கி அல்லாஹோட தீனுக்காண்டி பாடுபடுறத, அல்லாஹோட தீனில் மூத்தாகிறத, ஷஹீதாகிறத இன்றைக்கு நாங்கள் வெறுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ரிவாயத் முஸ்னத் அஹமதில் இதே மாதிரி முஸ்லீம் ஷரீஃப்லேயும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னொரு ரிவாயத்தில் ஒரு ஜாபிர் ரழியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட வாப்பா உஹதில் ஷஹீதாகினாங்க, அவங்க ஷஹீதான நேரத்தில் அவங்களுக்கு அடுத்த ரிவாயத்துலையும் வருது, ரொம்ப கவலைப்பட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, அலிம் தன் அல்லாஹ் அஹ்ய அபாக்க ஃபகாலஹு தமன்ன ஃபகாலஹு உரத்து இல துன்யா ஃபஉக்தல ஃபீக மரத்துன் உஹ்ரா. உங்களுக்கு தெரியுமா ஜாபிர், உங்களோட வாப்பவை அல்லாஹத்தில் திரும்ப உயிர்ப்பித்தான், மூத்தானத்தை பிறகு ஷஹீதானத்தை பிறகு திரும்ப உயிர்ப்பித்தான். உயிர்ப்பித்த அல்லாஹ் சொன்னால் நீங்கள் ஆசைப்படுங்கண்டு, நீங்கள் ஆசைப்படுங்க, என்ன ஆசைப்படுங்க கேளுங்கண்டு. அவன் சொன்னாங்க, எல்லாம் நான் உலகத்துக்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டும், உன்னுடைய பாதையில் நான் திரும்ப ஷஹீதாகணும் தான் கேட்டாங்க. இவங்க 7-8 பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போனாங்க, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, நிறைய கடன் சுமைகளும் இருந்துச்சு. இப்போ இந்த பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், அவங்களோட தேவை நிவர்த்தி செய்யணும், கடன் அடைக்கணும்ன்ற ஆசை, அதனும் கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்க, நான் திரும்ப உலகத்துக்கு வந்து ஷஹீதாகணும். அல்லாஹுத்தாலா சொன்னான், இன்னி கவை தொன்னகும் இலைகளா எர்ஜி ஓன், யார் உலகத்தை விட்டு யாராவது வெளியாகிறாங்களோ திரும்ப உலகத்தின் பக்கம் மீள மாட்டாங்க என்பது என்னுடைய முடிவு. நான் முடிவு எடுத்துட்டேன், யாரும் அப்படி போக முடியாது, அதனால் நீங்கள் திரும்பி போக முடியாது என்று சொன்னான். இதே மாதிரி புகாரி ஷரீஃபர் ரிவாயத்தில் வருது, இப்ன முந்திர் முன்கதிர் அஹமத்து அலி ரலி அல்லாஹத்தன் சொல்கிறாங்க, ஜாபிர் ரலி அல்லாத்தன் அவங்க சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன், என்னோட வாப்ப மூத்தாயின நேரம் நான் அழுது கொண்டிருந்தேன், அப்புறம் ஜனாசாவை அவங்களோட முகத்திலிருந்து அப்படியே நான் திறந்து, எங்களோட வாப்பிற முகத்திலேருந்து கஃன் துணியை நீக்கி ஜனாசாவை நான் முத்தமிட்டு கொண்டு நான் அப்படி கட்டி பிடிச்சி கொண்டிருந்தேன் கவலையினால். அப்போ ரசூல்லாவுடைய சஹாபாக்கள் என்ன தடுத்தாங்க, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலை, ரசூலை பார்த்து கொண்டிருந்தாங்க. உண்மையில ஒரு கவலையான சந்தர்ப்பம், வாப்பா உலகத்தை விட்டு போயிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க, வெரி பெரிய பொறுப்புகள், கடன் சுமையை இதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போய்க்கிறாங்க. வாப்பாவுடைய பிரிவினை அவருக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தபிக்கீஹி அவமா தபிக்கீஹி, அவர் சொன்னாங்க, மா தபிக்கி, நீங்கள் அழாதீங்க, நீங்கள் அழ வேண்டிய தேவையில்லை ஜாபிர்,
மாசாலத் மலாயிக்கா துதில்லுஹு பியஜ்னியத்திஹா ஹத்தா ருஃபியா. உங்களோட பாப்பா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைஞ்சு கொண்டாங்க. அவருக்கு மலக்குகள் தன்னுடைய இறக்கைகளால் நிழல் கொடுத்து கொண்டிருந்தாங்க ஜனாசாக தூக்கப்படும் வரைக்கும். அப்படின்னா அவர் தந்தை ஒரு பெரிய பாக்கியசாலி, அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாகி உயர்ந்து அந்தஸ்து அடைஞ்சு கொண்டாங்க அலாதீங்கன்னு சொன்னாங்க. இதுவும் புகாரி ஷரீஃபில் ரிவாயத் முஸ்லீமில் நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஷஹாதத்துடைய பாக்கியத்தை இங்கே விவரிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹதில் சஹாபாக்கள் வஃபாத்தான நேரம் ஷஹீதான நேரம் 70 பேர் ஷஹீதாயினாங்க. அவங்க சம்பந்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய ரூஹுகள் அல்லாஹு தஆலா ஒரு பறவை பச்சை பறவையுடைய வயிற்றில் பறவை போன்றுடைய வயிற்றில் அதை நுழைத்து அதை பறக்க விட்டிருக்கிறான். சொர்க்கத்துடைய ஆறுகளில் தண்ணீர் குடித்து கொண்டு பழங்களை சாப்பிட்டு கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறாங்க. தங்கத்திலான அரிசிய நிழலை கீழே தொங்கக்கூடிய தங்கத்தாலான விளக்குகள் தொங்கு விளக்குகளில் போய் ஒதுங்கிக் கொள்கிறாங்க என்று அவங்க சொல்லிட்டு அந்த ஷஹீதுகள் அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்தை உயர்ந்த சாப்பாடு உயர்ந்த குடிப்பு அழகான இடத்துல தங்குறது இதை மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, காலு யாலே தேஹ்வானனா யா அல மூன மாசன அல்லாஹு பினா லியல்லயசஹது ஃபில் ஜிஹாத் வலயன் குலனில் ஹர்ப். அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய கை சேதமே, எங்களுடைய சகோதரர்கள் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்தை அறியக்கூடாதா? அல்லாஹுத்தால் எங்களுடைய உள்ள அழகாக நடந்து கொண்டான் என்பதை அவர்கள் அறிவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்கு அவங்க ஒரு நாளும் பின்வாங்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுறதை விட்டும் அவங்க பலகீனப்பட மாட்டாங்க, மாறாக ஆசைப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹுத்தால சொன்னான், அன் உபல்யகுக்கும் அன்கும், உங்களோட விஷயத்தை நான் உங்கள் சார்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு நான் சகோதரர்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹுத்தால் இந்த ஆயத்தை இறக்கினான். வலா தஹ்சபன் அல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹுடைய பாதையில் உயிர் நீத்தவர்களை பற்றி நீங்கள் ஒரு மௌத்தானவங்க நினைக்காதீங்க. பல்லஹ்யா உனிந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் தான் அவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க, அவனுக்கு நோவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஆயத்தும் அதுக்கு பின்னாடி வந்த ஆயத்துக்கு நான் இறக்கினான். சகோதர பெரியார்களே, இன்றைக்கு வாழ்க்கிற நோக்கத்தை நாங்கள் வளங்கல்ல, துனியாவை சம்பாதிக்கிறது, சொத்து செல்வங்களை சேர்க்கிறது, நல்ல வாகனங்கள், நல்ல ஆடைகள், இதைத்தான் பாக்கியமாக நினைக்கிறோம். உண்மையில் இதல்ல பாக்கியம், இதுவரை எங்களை வாழ்க்கிற நோக்கம் அல்லாட தீனுக்காக நீ பாடுபடணும், அல்லாட தீனை உயர்த்தணும், அதில் கிடைக்கிற கண்ணியம் சந்தோஷங்கியமே கிடைக்காது. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தை தல்ஹா இப்னு ஹராஷ் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதை நான் கேட்டேன், அவங்க சொல்லிக்கிறேன், சொல்லத்தை நான் பார்த்துக்கிறேன். அவருக்கு அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்னை பார்த்து கேட்டாங்க, ஏ ஜாபிர் மாலி அராக்க முஹ்தம்மன், ஏ ஜாபிர் என்ன விஷயம், நீங்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறத பார்க்குறேன்னு என்ன காரணம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், யா ரசூலல்லா உஸ்துஷிதாபி வத்தரக்க தேனன் அலைஹி, என் வாப்பா வஃத் ஆகிட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நிறைய கடன்களை விட்டுட்டு போய்க்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா உஹ்பிருக்கமா கல்லமல்லாஹு அஹதன் கத்து இல்லா மின் வராய் ஹிஜாப், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா, அல்லாஹால யாரோடையும் திரை இல்லாமல் பேசினது கிடையாது, ஆனால் அவங்களோட வாப்பாவை தவிர, அவங்களோட வாப்பா வைக்கிறாரு, வைனஹு கல்லமபாக கிஃபாஹன், உங்களோட வாப்போடெல்லாம் நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் பேசினான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்தினாங்க, ஷஹீது கிடைச்ச பாக்கியத்தை சொன்னாங்க. அடுத்து எல்லாம் கேட்டான், சல் நீ ஆ ஓ திக்க என்று கேளுங்க அப்துல்லா, என்னை ஜாபிர் இப்னு அப்துல்லா, ஜாபிர் அவங்களோட வாப்பிட பேர் அப்துல்லா, ஏ அப்துல்லா நீங்கள் கேளுங்க நான் உங்களை தாரேன். அவர் என்ன கேட்டார் தெரியுமா, அஸ்அலுக நுரத் இல துனியா ஃபௌக்தல ஃபீக சானியா, நான் உலகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும், நான் திரும்ப உன்னுடைய பாதையில் ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசை தான் எனக்கு இருக்கையா அல்ல, எனக்கு அப்படி தாயே என்னை உலகத்துக்கு அனுப்பிவை நான் ஷஹீதாக என்று அவங்க சொன்னாங்க. அல்லாஹத்தில் சொன்னான், ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன், யாரும் உலகத்துக்கு திரும்ப போக முடியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, யா அல்லா எனக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா ஊரில் என்னுடைய சமுதாயத்துக்கு நீ என் சார்பாக இதை அறிவிச்சிடு என்று அவங்க சொன்னாங்க. அது இப்போ இந்த ஆயத்துக்களெல்லாம் இறக்கினான். எவ்வளோ பெரிய பாக்கியம் சகோதரர்களே, அல்லாஹால நேரடியாக பேசுகிறான், அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுகளாக தயாராகிறான். அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாகிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதே மாதிரி இப்போ இங்கே ஒரு விஷயம் ஒன்று வருது,
இப்போ கடனாளியாக மூத்தாகினாங்க. ஆனால் பொதுவாக ஹதீஸில் வந்திருக்கிறது யூகஃபரு லி ஷஹீத் குல்லுதம் இல்லத்தைன், ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை கடனை தவிர என்று வந்திருக்குதே. அப்போ இந்த ஹதீஸில் அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டதாக வருது என்று கேட்டால், கடனுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அமைப்பு இருந்து ஏற்பாடு செய்யாமல் மூத்தாகினாத்தான் அந்த குற்றம். ஆனால் அவங்க வஃபாத்துக்கு முன்னாடி ஷஹீதாகிறதுக்கு முன்னாடி மகனுக்கு வசதி செஞ்சுட்டு போயிருந்தாங்க, என்ன கடன்கள் அடைக்கிறதுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு போனாங்க. அதனால் அந்த ஹதீஸ் இதுக்கு எதிர் கிடையாது. இது நீண்ட சப்ஜெக்ட், இது இங்கே பேச டைம் இல்லை, இன்ஷாலோ சந்தர்ப்பத்தில் சம்பந்தமாக பார்ப்போம். இதே மாதிரி முஸ்னத் இமாம் அஹ்மத் ரஹ்மல்லாவுடைய கிரந்தத்தில் இன்னொரு ரிவாயத்தின் வருது, பொதுவாக மூத்தாகக்கூடிய ஒவ்வொரு மூமின்களுடைய ரூஹுகளும் சொர்க்கத்தில் மேய்ஞ்சி கொண்டிருக்கும் என்று ஹதீஸ் வந்திருக்குது. அவங்களுடைய ரூஹுகளும் சொர்க்கத்திலே பழங்களை சாப்பிட்டு கொண்டு அங்குள்ள சந்தோஷமான காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பாங்க என்றும் வந்திருக்குது. இதே மாதிரி அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் அலங்கரித்து வச்சிருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்ப்பாங்கன்னு வந்திருக்குது. அந்த ஹதீஸுடைய அது சஹீஹான ஹதீஸ். அதில் மூன்று இமாம்கள், நாலு இமாம்களில் மூன்று இமாம்கள் அதில் சம்மந்தப்படுறாங்க. அந்த ஹதீஸ் இமாம் அஹமத் ரஹமத்துல்லா அலைஹி, இந்த நாலு மதுஹபிலும் ஒரு இமாம், அவங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா திட்டம் அறிவிக்கிறாங்க. இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் ரஹமத்துல்லாலி அவரை திட்டம் அறிவிக்கிறாங்க. அவங்க இமாம் ஸுஹ்ரியை திட்டம் அறிவிக்கிறாங்க. அப்படி காபூபின் மாலிக் ரதி அல்லாஹு தஆலா அவர்கள் வரை அந்த சனது போகுதோ, மிக உறுதியான சனது, உயர்ந்த சனது, உயர்ந்த அறிவிப்பாளர்களை கொண்ட சனத். அப்போ அந்த ஹதீஸில் வருது, மோமினுடைய ரூஹ் இருக்கிறதே அது சொர்க்கத்துடைய மரங்களில் சாப்பிட்டு கொண்டு திரியக்கூடிய ஒரு பறவைக்குள்ள பறவையாக இருக்கும். மோமின ரூஹ் ஒரு பறவையாக மாற்றப்படும், அல்லது பறவையிட வைத்து நுழைக்கப்படும், அது சொர்க்கத்துடைய பறவை பழங்களை சாப்பிட்டு கொண்டு திரிஞ்சு கொண்டிருக்கும். இது அவர்களை ரூஹ கியாமத்தில் நாளையில் எப்போ அவங்களோட உடம்புல திருப்புவானோ அது வரைக்கும் அப்படி இருக்கும். இன்னொரு வாயத்தில் வருது, மூமினுடைய ரூஹ் இருக்கிறதே அதே ஒரு பறவையிட ரூபத்தில் சொர்க்கத்தில் திரிஞ்சு கொண்டிருக்கும்னு வந்திருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரே ஒரே மருத்துவம், வார்த்தைகள் வித்தியாசம். அப்போ சுஹதாக்களுக்கு வேறு வித்தியாசமான பதவி இல்லையான்னு கேட்டால் இருக்குது. அவங்களுக்கு இது கொடுத்து மட்டுமல்லாமல் அவங்க சொர்க்கத்தில் ஒரு பச்சை பறவைகள் ரூபத்தில் அவங்க விசேஷமாக இருக்கும், அழகான ரூபத்தில் இருக்கும், அது சொர்க்கத்தில் சுற்றி கொண்டிருக்கும். மூமின்களுடைய ரூஹை வச்சு பார்க்கும் பொழுது, பொதுவான மூமின்களுடைய ரூஹுக்கும் வீரர்களுக்கும் மத்தியில் கீழிருந்து பார்க்கும்பொழுது நட்சத்திரங்கள் கோள்கள் எப்படி மினுங்கி கொண்டிருக்குதோ அது போன்று அவங்களுடைய ரூஹுகள் உயர்ந்த அந்தஸ்தில் எல்லாம் வச்சுருப்பான். அவைகள் இவே பறந்து கொண்டிருக்கும், அது பறவையிட ரூபத்தில் இருக்கும். அடுத்தது அங்கே போய் அந்த சொர்க்கத்துடைய அரிசி கீழே தொங்கக்கூடிய அந்த விளக்குகள்லையும் அதுக்கு போய் தங்கிக் கொள்ளும். இது அல்லாஹாலாவோட கொடுத்த பெரும் பாக்கியம். அல்லாஹால எங்களுக்கும் இதை மாதிரி அந்தஸ்தில் அடையக்கூடிய பாக்கியத்தையும் உயர்ந்த ஷஹாதத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவனாக. அல்லாஹாலா நாங்கள் மூத்தாகும் பொழுது எங்களை கொண்டு பொருந்தி கொண்டவனாகும், நாங்களும் அவனை கொண்டு பொருந்தி கொண்டவராக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவனாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.